இந்த பிளேலிஸ்ட் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, 9th தமிழ் ஃபுல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இயல் 3 பண்பாடு ஏறுத்தழுவுதலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யூடியூப்பில் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்குது, ஒவ்வொரு லெசனையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த வீடியோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம புக் பேக் க்வெஷ்சன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இந்த வீடியோஸில் கவர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம் டைம் அப்போது நம்ம புக் பேக் க்வெஷ்சன்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கைடும் வச்சுட்டு நம்ம இந்த வீடியோ லெசன் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம லெசன் கூட போகலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து இயல் 3 பண்பாடு ஏறுத்தழுவுதல். ஏறுத்தழுவுதலில் மொத்தம் எத்தனை க்வெஸ்சன் இருக்குன்னு பார்த்தா 6 க்வெஸ்சன் இருக்குது. ஸோ அந்த 6 லைனாக என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் வாழும் பகுதியில் ஏறுத்தழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது, அதாவது நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இடத்துல ஏறுத்தழுவுதல், அதாவது ஜல்லிக்கட்டுன்னு நம்ம அதிகமாக சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது மாடு அடக்கிறது, அது வந்து எப்படியெல்லாம் அதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 8 வகையில் வந்து ஏறுத்தழுவுதலை பற்றி சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, மஞ்சு விரட்டு, எருது கட்டு, வாடி மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, காளை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு, மாடு விடுதல் அப்படின்னு 8 வகையில் வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து ஏறு தழுவுதலை பற்றி அதெல்லாம் இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் வச்சு கூட அழைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த க்வெஸ்சன். நெக்ஸ்ட் ஒன் வந்து, ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்கள். ஏறு தழுவுதல் நம்ம சொல்லிட்டோம், மேலேயே வந்து என்னென்ன வகையில் சொல்லுவாங்கங்கிறத நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இலக்கிய வகைகளில் வேறு என்னென்ன பேர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஜென்ரல் டேர்ம்ஸு, இது வந்து இலக்கிய புக்கில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது ரெண்டையும் பிரிச்சுக்கோங்க, இலக்கியமும் பெயர். இலக்கியம் என்னென்ன இலக்கியம்னா, கலித்தொகை சிலப்பதிகாரமில் ஏறுதழுவுதலை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஏறுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. புறப்பொருள் வெண்பா மாலையிலையும் என்னென்னு தான் சொல்கிறாங்க, ஏறுகோல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கண்ணுடைய பண் பல்லு என்னும் மாடு தழுவுதலை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எருது கட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு க்வெஸ்சனு. தேர்ட் க்வெஸ்சன் என்னென்னா, ஏறு தழுவுதல் குறித்து தொல்லியல் சான்றுகள் கிடைத்த இடங்களை பட்டியலிடுங்க. அதாவது ஏறு தழுவுதல், இந்த ஜல்லிக்கட்டு இருக்கு இல்லையா, ஸோ ஜல்லிக்கட்டு சார்பாக பழைய காலத்து தொல்லியல்னால் என்ன, பழமையான இல்லையா, ஸோ பழமையான சான்றுகளெல்லாம் வந்து எந்தெந்த மாதிரி இடங்களில் வந்து பட்டியலிடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏறு தழுவுதல் குறித்து கிடைத்த தொல்லியல் சான்றுகள் வந்து 3 இடத்துல இருக்குது. என்னென்னா, அவை சேலம் மாவட்டம் பெரிய பயல் எடுத்த நடுக்கல், ஓகேவா, கரிக்கையூரில் பாறை ஓவியம், சிந்துவெளி மாடு தழுவுதல் கல்முத்திரை ஆகியனவாகும். ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்துட்டு, இதில் வந்து நான் புக் பேக்கு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பார்க்குறனால ஒவ்வொரு லெசனையும் நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். புக் பேக் க்வெஸ்சன்ஸை நம்ம ரிவிஷன் மாதிரி தான் இந்த வீடியோ, ஓகேவா. ஸோ இப்போ அதில் அடுத்தது வந்து பார்க்க போகிறது 4th க்வெஸ்சனு. பல மணல் மாற்று மின் புது மணல் பரப்பு மின், இடம் சுற்றி பொருள் விளக்குக. அதாவது இது எந்த லெசனில் வருது அப்படின்னா மணிமேகலையில் வருது. ஸோ மணிமேகலை விலாவரை காதை இல்லையா இந்த இது. ஸோ இதில் வந்து இந்த லைனு இடம் பொருள் விளக்கம் வந்து நம்மளை சொல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த உங்கள் இதில் என்னென்ன இருக்கணும்னா, இடம் இது எங்கே எந்த பகுதியில் இது வருதுன்னு சொல்லணும், அப்புறம் பொருள் அது என்ன மீனிங்னு சொல்லணும், விளக்கமும் அதுக்கு தரணும். ஸோ இடம் வந்து மணிமேகலை விலாவரை காதையில் இந்திர விழாவிற்காக பூகார் நகரில் தெருக்களை அலங்கரிக்குமாறு முதுகுடி வள்ளுவன் முரசு அறிவித்து கூறியது. ஸோ இந்த லைன் எந்த இடத்துல கூறியிருக்காங்க, எந்த இடத்துல இந்த லைன் வருது அப்படிங்கிறது தான் நம்ம இடம்ல எழுதணும். அடுத்து பொருள், பழைய மணலை மாற்றி புதிய மணலை பரப்புங்கள். இதோட மீனிங்கே வந்து என்னதான், பழமணல் மாற்றுமின் புது மணல் பரப்பு மீன். ஸோ இதோட மீனிங்கே என்னதான், பொருளே என்னதான்னா பழைய மணலை மாற்றி புதிய மணலை பரப்புங்கள்ங்கிறதா இதோட பொருள். அடுத்து விளக்கம், விளக்கம் வந்து விழாக்கள் நிறைந்த இம்மூதூரிலே இந்திர விழாவிற்காக தெருக்களிலும் மன்றங்களிலும் பழைய மணலை மாற்றி புதிய மணலை பரப்புங்கள் அப்படின்னு என்று யார் சொல்லியிருக்கா, வள்ளுவன் முரசு அறைந்த காட்சியினை இவ்வடிகள் விளக்குகிறது. ஸோ இந்த லைன் வந்து எந்த இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும், அதோட மீனிங் என்னன்னு சொல்லணும். விளக்கம், விளக்கம்லேயே பாருங்கள் ஒரு அழகாக எண்டு எப்படி சொல்லியிருக்காங்க, என்று வள்ளுவன் முரசு அரைத்த காட்சியினை. ஸோ அதோட விளக்கத்தில் வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த லைன் சொல்லியிருக்காங்கங்கிறதையும்
இதில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கில் இருக்கிற மாதிரி இந்த கைடில் இருக்கிற மாதிரியே தான் எழுதணும்னு இல்லை. ஸோ உங்களோட ஓன் வேர்ட்ஸ் போட்டு கூட நம்ம இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மண்டபம், பட்டிமன்றம் இரண்டும் ஒன்றா விளக்கம் தருக. அதாவது பட்டி மண்டபம்ங்கிறதும் பட்டிமன்றம்ங்கிறது ஒன்று தானா, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. பட்டி மண்டபம் பட்டிமன்றம் ஆகிய இரண்டும் ஒன்றே ஆகும், ரெண்டுமே சேம் தான். மண்டபம் என்பது இலக்கிய வழக்கு, ஓகேவா, இலக்கிய வழக்கு. பட்டிமன்றம் அப்படின்னா அது வந்து பேச்சு வழக்கு. ஸோ இது ரெண்டு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டும் ஒன்று தானா, எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடணும். ஸோ சொல்லிட்டு தான் என்ன பண்ணணும், செகண்ட் ஒனுக்கு நம்ம போகணும். நம்ம பாட்டுக்கு ஈஸியான க்வெஸ்சன் சொல்லிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டை உடனே எடுத்து எழுதிடக்கூடாது, ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டும் ஒன்றான்னு கேட்டிருக்காங்க, அப்புறம் எக்ஸ்பிளைனும் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பட்டிமன்றபம் பட்டிமன்றம் ஆகிய இரண்டும் ஒன்றே ஆகும், ரெண்டும் ஒன்று தான், ஓகேவா. பட்டி மண்டபம் என்பது இலக்கிய வழக்கு, இலக்கிய வழக்கத்தில் அப்படி சொல்லுவோம். பட்டிமன்றம்ங்கிறது வந்து நம்மளோட பேச்சு வழக்கில் வந்து நம்ம அப்படி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு க்வெஸ்சன் இருக்குது, இது பார்த்தோன்னா iyal-3 இருக்கிற குருவினாக்கள் முடிஞ்சிச்சு. தொல்லியல் சான்றுகள் காணப்படும் இடங்களை அகழாய்வு செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது சான்றுகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணி வைக்கணுமா, அகழாய்வு சேமித்து வைக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தொல்லியல் சான்றுகள் காணப்படும் இடங்கள் அகழாய்வு செய்ய வேண்டும். அதாவது தொல்லியல் பழமையான புத்தகங்கள், பழமையான இலக்கியங்களை எல்லாத்தையும் வந்து நம்ம சேமித்து வைக்கணும், அந்த இடங்களை வந்து நல்லா வச்சுக்கணும் ஏன் அப்படின்னு தான் கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னா, பண்பாட்டு அளவில் சிறந்த வாழ்வினை வெளிப்படுத்திய மக்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள தொல்லியல் சான்றுகள் காணப்படும் இடங்கள் அகழாய்வு செய்ய வேண்டும். ஏன் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ லைப்ரரி வந்து நம்ம சுத்தப்படுத்தி லைப்ரரி வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா, அங்கே இருக்கிற புக்ஸ் மூலயமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து கடந்த காலத்தில் நடந்தது எல்லாத்தையும், இப்போ நடந்துகிட்டு இருக்கிற காரியத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியுமா, எல்லாமே நியூஸில் சொல்லிடுவாங்களா அப்படின்னா இல்லை. சில விஷயங்கள் வந்து புத்தகங்கள் வழியாக இருக்கும், செய்திகள் வழியாக இருக்கும், நியூஸ் பேப்பர்ஸில் நம்ம அங்கே கேதர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லைப்ரரிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அகழாய்வு செய்ய வேண்டும். தொல்லியல் சான்றுகள் காணப்படும் இடங்கள், இந்த தொல்லியலான பழமையான சான்றுகள் எல்லாம் இருக்கிற இடத்த நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கணும் ஏன் அப்படிங்கிறதான் கேள்வி இல்லையா. ஸோ நம்ம ஏன் அதை வச்சுக்கணும் அப்படின்னா, மக்களோட வரலாற்றை, நம்ம முன்னோர்கள் வந்து இப்படிதான் இருந்தாங்க, இது இது பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம எப்போ தெரிஞ்சுக்க முடியும்னா, அங்கே இருக்கிற புக்ஸை நம்ம பார்க்க படிக்கும்போது தான் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. அதுதான் வந்துட்டு காணப்படும் இடங்களை அகழாய்வு செய்ய வேண்டும். மக்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள, அவங்க எப்படி எப்படியா வாழ்ந்தாங்கங்கிற அவங்களோட வரலாற்றை அறிந்து கொள்ளுக்கிறது தான் இது வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகழாய்வு வரலாறு முழுமை பெறப்படுகிறது. ஸோ அகழாய்வு வரலாறு வந்து முழுமை பெறப்படுகிறது. அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் அம்மக்கள் வாழ்ந்த காலத்தை மட்டுமன்றி அவர்கள் வரலாற்றையும் உணர்த்துகிறது. ஸோ இப்போ அந்த புக்ஸ் மூலயமா வந்து நம்ம அந்த சான்றுகள் மூலயமா வந்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா கிடையாது. அவங்க வந்து என்னென்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க, அவங்க வந்து வேறு என்னென்னலாம் அவங்க ஜென்ரேஷனில் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற அவங்களோட ஹோல் ஹிஸ்ட்ரி, அவங்களோட வரலாற்றையே என்ன தான் குறிக்குது, என்ன தான் நம்மளுக்கு உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்லியல் சான்றுகள் வந்து காணப்படுகிற இடங்களில் தான் வந்து நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ இவ்வளோ முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அகழாய்வு கண்டிப்பாக செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து iyal-3 குருவினாக்கள் 6 வந்து முடியுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சிறுவினாக்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.